சர்வவிக்னோபஜாயே. ரத்தமின்றி மகாத்மா காந்திஜி வாங்கி தந்தார் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற நாம் எல்லோரும் சுயநிலையோடு வாழுகின்றவர்களாக இல்லை. எனவே ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்ற எண்ணத்தை மனநிறுத்தி அதன் வழியே செல்ல பாடுபடுவோமாக. தெற்கிலும் வடக்கிலும் இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து வாழுகின்றார்கள். மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி இவைகளை மறந்து இன்று முதல் ஒன்றாக பாடுபடுத்த நிகழ்ச்சி கிராமிய நடனம். வீரனின் வேல் விளையாட்டு.
சின்ன தோரா என்ன சொன்னாரு காளா? காளானுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். தெரிஞ்சதை சொல்லு. காட்டை அழிக்கலாமா நஞ்சா? காட்டை அழிக்கலாம் தானே சின்னதர சொன்னாரு. உதவாத பசங்க. ஆடுன பொண்ணுகள்ல முன்னாடி நின்னாடுது யாரு? என் மக பொண்ணு. ஏ பொண்ணு, உன்னை சப்பரேட்ட கூப்பிடுறாரு வா. சப் கலெக்டர் சின்ன துரைன்னு கூப்பிடாதீங்க. அர்த்தநாரி கொன்னுடுவாரு, யாரும் கொல்ல மாட்டாங்க. நீ படிச்ச மாதிரி பேசுற. சப் கலெக்டர் நமக்கு எல்லாம் என்ன சொன்னாரு தெரியுமா? இருளரும் முருகரும் குறும்பரும் எல்லாம் உண்மைதான் சொன்னாரு. அப்படியா? புரிஞ்சுதா? அதனால உங்களை சப் கலெக்டர் கூப்பிடுறாரு. இப்படி வா. இவ முருக ஜாதி பெண், இவ இருள ஜாதி. நீ ஸ்கூல்ல ஏதாவது படிச்சிருக்கியாப்பா? நானும் படிச்சிருக்கேன். இதுவரை படிச்சிருக்கேன். அது பொங்கல்ல இருந்து சிவராத்திரி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு வருஷத்துல பொங்கலுக்கும் சிவராத்திரிக்கும் உள்ள இடைவெளிதான் இவ படிப்பு. நான் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கேன். நீ பேசாதடா. விசாரிக்கிறேன். நீ சார் ஒரு ஸ்டில் எடுத்து. ஓகே ஓகே. கொஞ்சம் சேர்ந்து இல்லைங்க, சேர்ந்து. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லை உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? மாறம் பொன்னி. வாங்க அவங்கிட்ட பேசக்கூடாது. அவன் நம்ம தெய்வம் மல்லீஸ்வரனே நம்பாதவன். அவன் நம்ம தெய்வத்தை நம்பாதவன் யாரு சொன்னா? அவன் கொஞ்சமான இவ்வளவு. நீ வா பொன்னி. என் மகன் காளா. என் மகன் பொன்னி கூடத்தான் நல்லா ஆடினா, சின்னதுரைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் மகன் மல்லி கூட தான் நல்லா ஆடினா, சின்னதுரைக்கு அதுவும் தான். என்ன மாதிரி என்ன மாதிரி இருந்துச்சு ஆடு? அங்க என்னென்ன நடந்துச்சு? ஆட்டம் ரொம்ப நல்லா நடந்ததுங்க. அப்படியா? சரி சரி, பதில் சொல்லணும். வரிப்பணம் எல்லாம் வாங்கியாச்சா? வரிப்பணத்துலதான் அபினும் கஞ்சாவும் பெரிய மூப்பனுக்கு வாங்கி இருக்கான். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாங்க வாங்க, பாத்துக்கலாம். என்ன அநியாயம் இது? அநியாயம் எங்க எங்க என் படம் வந்திருக்கா?
திமிரு அவளுக்கு வரட்டும் வரட்டும். அதோ அதோ வந்துட்டா. பொண்ணே அந்த காகிதத்தை கொடு. ஆஹா நான் தரமாட்டேன். கொடு அந்த காகிதத்தை. ஊர் தலைவர் முடிவு. என் முடிவு? அத இந்த நெருப்புல போடு. தனியா வந்தா சந்தோஷமா இருக்கும். அவன் கூட வந்ததுல என்ன தப்பு? அவன் ஜாதியில இருடான். மல்லீஸ்வரனே நம்பாதவன். மல்லீஸ்வரன் கோபிச்சுக்குவாரு. எல்லாரும் ஒண்ணுதான் சின்னதுரை சொன்னலையா? மல்லீஸ்வரனை விட பெரியவனா சின்னத்துறை? நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. பசிக்குது, சோறு போடும். ரெண்டு பேர் படமும் காகிதத்துல வந்ததே நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு ஒன்னு தரீங்களா? கொடுக்கறேன். எங்க இருந்து வரீங்க? இந்த மரத்துல இருந்து தேன் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேனா? எங்க இருக்கு? எப்படி இருக்கு? நீ சாப்பிடு. எனக்கு இந்த தேன் வேண்டாம். இது ருசிக்காது. இந்த தேன் தான் வேணும். இதை நீயே வச்சுக்க. வீட்டுக்கு போய் என்னை நினைச்சு ரசிச்சு சாப்பிடு. நான் மன்னார்காடு சந்தைக்கு போயிட்டு வர்றேன். அதுக்கு என்ன?
உனக்கு தன்மானமா? இதோ வெள்ளி வள வாங்கி வந்தேன். எனக்கு வேண்டாம். என்ன இது புருஷம் பொஞ்சாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன்னைக்கு தன்மானமா வெள்ளி வள வாங்கி வந்தேன். வாங்கல. வாங்கிக்க பொண்ணு. வேண்டாம். புருஷன் இஷ்டப்பட்ட பொண்ணுக்கு வெள்ளி வளை வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும். அது ஊர் நியாயம். எனக்கு காலனோட சன்மானம் வேண்டாம். பொன்னி காளான் கொடுத்த வெள்ளி வளையில வேணான்னு சொல்லிட்டா. காளான் வளையல் கொடுத்தா இந்த ஊர்ல உள்ள பொண்ணு வேணான்னு சொல்லலாமா? பொன்னியா, என் மகனுக்கு வேணாம். அடங்கா பிடாரி. பொன்னி வளை வாங்கிக்காதது தப்பு. நான் நிறைய கண்டவா, பொன்னி மாதிரி ஒரு பொண்ணு பாக்கல. டேய் காளா, ஒட்டி புறத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா, கட்டிக்கிறியா? வேணாம். ரெட்டியூர்ல ரெண்டு பொண்ணு இருக்கு. எனக்கு வேணாம். காளா, எங்கனோட மவ மல்லி எப்படி? என் மக நல்ல பொண்ணு. மல்லிக்கு காளானா ரொம்ப இஷ்டம். எனக்கு வேணாம். வேற யார வேணும்? பொன்னி. அப்படியா? நஞ்சன கேட்கலாம். அதுதானே ஊர் சட்டம். அதுக்குள்ள பண்டிகையும் முடிஞ்சிடும். கும்பிடுறனுங்க. என்ன உன் பேரு? அனுமான். ஓஹோ, பலவான்னு சொல்லு. கூட ஒரு குரங்கு வேணுமா? நான் உன்னை கூப்பிட்ட விஷயம் எல்லாம் இவன் சொல்லி இருப்பானே. சொன்னாருங்க. உங்க கூட்டாளி கிட்ட சொல்லி காட்ட அழிக்காம பாத்துக்கணும். அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன்னு இவங்கிட்ட சொல்லி இருக்கிறேன். தனியா எதுவும் நான் கவனிக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னதை இவங்கிட்ட நீ சொன்ன? அவன் என் கைய பிடிச்சு இழுக்கறான். அவ்வளவுதானே? அதுக்கு என்ன உன்ன கட்டிக்க போறவன் தானே? அவனை எனக்கு பிடிக்கல. அவன் 5 ஏக்கர்ல தொபர விதைக்கிறவன். இந்த காட்டுல தேன் இருக்கிற இடமெல்லாம் அவனுக்குதான். எங்கெல்லாம் தேன் இருக்குன்னு தேடி தேன் எடுக்கிற ஆள எனக்கு தெரியும். போகட்டும், எனக்கு இந்த மான் இருக்கு. ஓ, என்ன அது? அங்க பாரு. உனக்கும் அது போல ஒரு குட்டி வேணுமா? ஐயே, எனக்கு அது மாதிரி வேண்டாம். பின்ன யாரப்பன ஒரு குட்டி வேணும் சொல்லு. அதுக்கு எவ்வளவு கோபம்! அன்னைக்கு நான் தேன் எடுக்க போகும்போது அது என்னை விரட்டிடுச்சு. தேன் கொடுத்தது எனக்கு தானே. ஏய், இவளுக்கு இன்னும் கொஞ்சம் தேன் கொடுக்கட்டா?
நீ என் கூட வருவிய? ஐயோ, மல்லி சொல்லு கோபம் வந்துடும். யாருக்கும் கோபம் வராது. உன் மேல எனக்கு ரொம்ப ஆசை. அதெல்லாம் நான் செய்வேன். ஜக்கம்மா சோமுண்டி கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சாமி. முக்தி அடைஞ்சவன் நான். மேல் உலகத்திலிருந்து வந்திருக்கிறவன் நான் ஒருவனேதா? ஆமா சாமி. நீ போ மகனே. சாமி அதெல்லாம் செய்வேன். நான் சொன்ன வச்சே நீ போ. எதற்கு சின்ன துறையை பார்க்க போனீர்கள்? சக்கம்மா சொல்லிருக்கோம், ஒருவேளை அனுமன் சொல்லிருப்பானோ? பெரியவரே, காட்டை அழிக்கலாமா? காட்டை அழிக்க கூடாது. காடு மல்லீஸ்வரன் ஜடை. இனிமேல் யாரும் மல்லீஸ்வரன் ஜடையை அழிக்கவே கூடாது. பேசாதே, மூப்பனுக்கு கோபம் வரும். ஏ காளா, உனக்கு தைரியம் இருந்தா மூப்பனை கேளு. மல்லீஸ்வரனுக்கு இப்பத்தானா ஜட வந்ததுன்னு. ஐயோ பெரியவரே. என்ன முந்தியே நாம காட்ட அழிச்சிருக்கோம், மல்லீஸ்வரனுக்கு ஜட இப்பத்தானா வந்தது? நம்ப மாட்டே. நம்ப மாட்டாயா? அவன் சின்ன குழந்தை சாமி. மல்லீஸ்வரனை நம்ப மாட்டாயா? ஜக்கம்மாவின் பேச்சை நம்ப மாட்டாயா? அடுத்த சிவராத்திரிக்குள்ள உனக்கு ரொம்பவும் இஷ்டமான பொண்ணு. அப்படின்னா சிவராத்திரிக்கு முன்னால நான் செத்து போயிடுறேன். கன்னி தெய்வத்தை விட சக்தி உண்டு. ஒரு செத்த பறவைய பறக்க வச்சவரு. சுடுகாட்டுல ஒரு செத்த பிணத்துக்கு மூக்கு வழியா உயிர. நீ சொல்றதெல்லாம் சத்தியமா மல்லி? சத்தியந்தா? அப்படின்னா காளா சாக மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது நான் தான். நான் செத்து போயிடுவேன். பொன்னி, நீ சாக கூடாது. நான் எதுக்கு சாகாம இருக்கணும்? மாறனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஐயோ பொன்னி, நீ அந்த இருளை மறந்துரு. மல்லீஸ்வரனுக்கு கோவம் வரும், கன்னி தெய்வத்துக்கும் கோவம் வரும். மூப்பனுக்கு தெரிஞ்சா சபிச்சிடுவாரு. போடி.
கிடைப்பான். ஆசைப்படுறது தப்புண்ணா, எனக்கு அடையாளம் காட்டு. இல்லை, நான் தப்பு செய்யலை. மல்லேஸ்வரன் அடையாளம் காட்டலே. என் ஆசை தெய்வீகமானது, தெய்வீகமானது. நீ கொல்லிமலை இருளனாச்சே, எங்க ஊர்ல வந்து மான புடிக்க கூடாது. புடிச்சா வரி கொடுக்கணும், அது ஊர் சட்டம். என்ன சட்டமடா, காட்டுல தெரியற மான காட்டுல இருக்கிறவன் புடிச்சு திம்ப மான தரமாட்ட? தைரியம் இருந்தா எடுத்துக்க. பாக்குறீங்க, இவன் எடுத்து மனத்துல கட்டி போடுங்க. இவனை நல்லா கட்டி போடுங்க, தப்பிச்சுக்க போறாங்க இருந்து. என்னடா முறைச்சு பாக்கற கோழ? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீயா பிடிச்சது? ஆமா, நான் தான் பிடிச்சேன். மானை சுடலாமா? மான சுடாம திங்கிறது எப்படி? மல்லி, மல்லி, சீக்கிரம் தீய மூட்டு. சீக்கிரம் தீய மூட்டடி.
ஒரு வீரன். ஒரு கலையை இங்க மாங்கரிய இந்த தேன்ல தோச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு மாங்கரி ரொம்ப ருசியா இருக்கு. எல்லாரும் ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க, கொட்டுங்கள், கூத்தாடுங்கள். நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்க்க வந்த. அவன் பின்னால இருந்து அடிச்சிட்டான், இல்லன்னா என்ன அடிக்க முடியாது. என்ன கட்டையால் அடிச்சிட்டான் வேடி பயல். என்கிட்ட கோபமா உனக்கு? எதுக்கு? நான் இந்த ஊர் பொண்ணாச்சே. நீ இந்த ஊர் பொண்ணா பிறந்த ஊர் செஞ்ச பாக்கியம். என்ன வெக்கமா? உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. அப்போ உனக்கு இஷ்டமா? நான் இருளன். அப்படின்னாலும் எனக்கு இஷ்டம்தான்.
கை வலிக்குது. வலிக்குதா? வலிக்கட்டும். வலிச்சா ஒன்னு சொல்லக்கூடாது. நீ வீரன் இல்லையா? என்ன சந்தேகமா? என்ன முதுகு வலிக்குதா? வீரனே நான் விட மாட்டேன். என்ன என் நெஞ்ச பாக்குற? நெஞ்சில எண்ணத்தை பாக்குற. உனக்கு என் மேல ஆசை தானே? ரொம்ப ஆசை. மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. உன் மேல ரொம்ப 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 ஆசை. எங்க ஊர்ல உன்னை போல ஒரு பெண் இல்ல. என்ன? உன்னை போல ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. பொன்னி, ஏன் பேசாம இருக்க? எங்க ஈஸ்வரன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்ட? நான் மாறும் கூட இருக்கிறது மல்லீஸ்வரனுக்கு கோபமா? கோபம்னா அடையாளம் காட்டு. என்ன மல்லீஸ்வரனுக்கு வேற வேலை இருக்கும். அப்படின்னா சொல்லக்கூடாது, மல்லீஸ்வரன் கோபிச்சுக்கும். யாருக்கும் கோபம் வராது. நீ எனக்கு வேண்டியவ, நான் திரும்ப வருவேன். வருவியா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சேலை கந்த கட்டிருக்கு. வாங்க பாரு, சேலை கந்த கட்டிருக்கு. இது யாரு கந்த? இது மல்லியோட சேலை கந்த. ஆமா ஆமா, நேற்று ராத்திரி காலா மல்லிய கூட்டி போனோம். நான் நிறைய கண்டவோ. காலா மல்லிய கூட்டி போன நானும் பார்த்தேன். பொண்ணு சேலை கந்த கட்டினா அந்த வீட்டு பையன் அந்த பொண்ணை கட்டாய கண்ணால கட்டிக்கணும். இதுதான் ஊரு சட்டம். காளானுக்கு பொன்னி மேலதான் ஆசை. ஆண்டிய சந்தனம், காளானுக்கு பொன்னி நிச்சயம் செஞ்சிருக்காங்களே. இனி அது ஒண்ணும் நடக்கவே நடக்காது. சேலை கந்த கட்டினவதா கட்டிக்கணும். நான் நிறைய கண்டவா. மாப்பிள்ள, இது என்ன காளா? மல்லி சேலை கந்த உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதாடா? மல்லிய பிடிச்சிருக்கா? கல்யாணம் இன்னைக்கு.
மீன பிடிச்சியா? நீ எங்க வந்த? உன்னை பார்க்க வந்த. விடு என்ன? விட மாட்டேன். நீ ஏன் சேலை கந்த கட்டின? அதுக்கு என்ன? உன்னை நான் கண்ணாலும் கட்டிக்க மாட்டேன். ஏன் மாட்டேன்? எனக்கு பொண்ணிதான் தேவை. ராத்திரி சொன்னது நினைவிருக்கா? ஆ, நீ சொன்னதெல்லாம் நினைவிருக்கா? என்ன சொன்னேன்? என்ன இஷ்டம்னு சொல்லிருக்க. ஆ, இஷ்டம்தான். அப்படின்னா கண்ணனை செஞ்சுக்க. அது நடக்காது. நான் புண்ணியத்தான் கல்யாணம் செஞ்சுக்குவேன். அவ உன்னை விரும்பல, அவளுக்கு வேற ஒருத்த மேல ஆசை. யார் அவர் சொல்லு மல்லி, பொண்ணுக்கு பிடிச்சவன் யாரு? தெரியாது. அவன் பேரு? தெரியாது. ஊரு? தெரியாது. நீ போய் சொல்ற. இல்ல, பொண்ணு எங்க சொல்லு. அது இந்த மீனை எடுத்துட்டு போய் வீட்டுல கொடு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உனக்கு பிடிச்சவன் வேற இருக்க. மல்லி எல்லாம் சொல்லிட்ட. யார் அந்த பொடியன்? அத மல்லி சொல்லலையா? அது அவளுக்கு தெரியாது. அவனை கண்டுபிடித்து கொண்டு விடுவேன். ஏன் சிரிக்கிறேன்? கொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என்ன சந்தேகம்? நான் அந்த இருளன் என்ன செஞ்சேன் தெரியுமா? அடிச்சு மிதிச்சு துவச்சு தலைக்கு மேல தூக்கி தரையில போட்டேன். எல்லாம் சின்ன எங்கிட்ட சொன்னா. எல்லாம் உன்ன செஞ்சதா தான் எங்கிட்ட சின்ன சொன்னா. அந்த சின்னனை நான் கொல்லுடுவேன்.
நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். என்ன நம்பலையா? நம்புறேன். நான் போடுறேன். நல்ல மாலை, நான் இதை யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வைப்பேன். இன்னையிலிருந்து நீ என் பொஞ்சாடி, நான் உன்னை கண்ணாலம் கட்டிட்டேன். ஆரா முருக பொண்ணு, இருள் என்ன கண்ணாலம் கட்டிக்கிட்டா மல்லீஸ்வரன் கோபிக்காது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பொண்ணு, எல்லா மனுஷனும் ஒண்ணுதான். நீ படிச்சவன் போல பேசுற. நாமெல்லாம் காட்டுல கஷ்டப்படுற ஜீவன்கள், எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இருளரும் முருகரும் குறும்பரும் தோடரும் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஆச்சாரங்கள் எல்லாம் வேஷம். நாம கல்யாணம் கட்டிக்க வேண்டான்னு மல்லீஸ்வரன் அடையாளம் காட்டினா நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ என்னை விட்டு போயிருந்தியா இல்ல என்ன நம்புறியா? உன்னைத்தான் நம்புறேன். கழுத்துல வீக்கம். அப்படியா? அது பேய் செய்யும் கோளாறு. ஓம் பத்ரகாளி, பயப்படாதீங்கோ, மருந்து இருக்கு. குடுங்க பெரியவரே காணிக்கை. இந்த வேறு மருந்து, இத மூணு நாளைக்கு கொடுங்கோ. அதுக்கப்புறம் தலைய சுத்தி தீயில போடுங்கோ. டாக்டர் சாமி கொடுக்கிற மருந்த யாரும் தொடாதீங்கோ. எல்லாரும் உட்காரலாம், எல்லாரும் உட்காரலாம். பெரியவரே என் பக்கத்துல உட்காரு, பக்கத்துல உட்காரு. அன்னைக்கு நீங்க சாபம் போட்டது எதுக்கு பெரியவரே? அன்னைக்கு சாபம் போட்டேனா? ஞாபகம் இல்லையே. பெரியவருக்கு இங்க வந்தது கூட ஞாபகம் இருக்காது. சாபம் போட்டது எக்கம்மா? காளாம் பிரியப்பட்டது கைவிட்டு போயிடும்னு சொன்னீங்களே. காளானுக்கு இஷ்டமானது எனக்கம்மா. எக்கம்மா தாயே, தாயே அது என்னன்னு சொல்லு. அடையாளம் காட்டு. அடையாளம் தெரியலையே. அவசரப்படாதே, அதோ அடையாளம். அதோ மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். தேன் கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போவோ. மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். தேன் கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போவோ. மாங்கனியை பார்க்கும்போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும்.
கண்ணே உன் கை பிடிச்ச கால நல்ல காலம், கண்ணழகி உன்னழகி காணும் இந்த கோலம். கண்ணே உன் கை பிடிச்ச காலம் நல்ல காலம், கண்ணழகி உன்னழகி காணும் இந்த கோலம். சேப்புகளை வாங்கலாம், சீட்டி துணி வாங்கலாம், சேப்புகளை வாங்கி நல்ல சோப்பு சீப்பும் வாங்கலாம், சோப்பு சீப்பும் வாங்கலாம். மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். ஏன் கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போ. மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். ஓடி வரும் மாத்தில் ஓடம் வீடும் காத்தில் பந்தலித்து பறந்திருக்கும் பச்சை மரத்தோப்பி. ஓடி வரும் மாத்தில் ஓடம் வீடும் காத்தில் பந்தலித்து பறந்திருக்கும் பச்சை மரத்தோப்பி. என்னை பார்த்து நீ மயங்கி இருக்கும் அந்த நேரம், அழகு பார்த்து ரசிக்கட்டும் பூமியும் நீலவான், பூமியும் நீலவான். மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். தேன் கனியே நீயும் நானும் தனியே மெல்ல போ. மாங்கனியை பார்க்கும் போது மனசு தாளம் போடும், மனசு தாளம் போடும். பொன்னி எனக்கு கிடைக்க மாட்டா, கிடைக்க மாட்டா. ஜக்கம்மாவுக்கு இஷ்டம் இல்லை. குதிரைக்கு தலை போயிடுச்சு, ராணி இருந்த குதிரை மேல ஆள் இல்ல, இப்ப நான் இருக்கேன். இங்க ராஜாவும் ராணியும் எப்படி வாழ்ந்திருப்பாங்களோ. நான் பலகாரம்
கூட கூட்டுறாங்க தெரியலையே. ஊரு கூட்டமா இப்ப பகல்ல எதுக்கு ஊரு கூட்டம் எதுக்காக இங்க கூடி இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முருக பொண்ணு கொல்லிமலை இருளம் கூட போகலாமா? அப்படிப்பட்டவளே கொல்லணும். கேள்வி சொல்லட்டும், 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு முருக பொண்ணு இருளன் கூட போயிட்டா. அப்போ மல்லீஸ்வர மலை சரி, அன்னைக்கு உழுந்த பாறைதான் அந்த பாறை. நான் நிறைய கண்டவா. நஞ்சா, ஒரு பொண்ணு இருளம் கூட ஒன்னா இருந்தா என்ன தண்டனை? சந்தேகம் என்ன, அவளை கொல்லணும். யார் கண்டது? நான் கண்டேன், என் கண்ணால கண்டேன், இந்த காலானும் பார்த்தான். யார் அந்த பொண்ணு? தாண்டா அந்த பொண்ணு. என்ன அநியாயம் இது? என்ன சொன்னேன், எவ்வளவு தைரியம்! கொல்லிமலை இருளும் மாறந்தான். ஆமா, அவனே தான். சத்தம் போடாது, சத்தம் போடாது. என்ன தண்டனை கொடுக்கலாம்? மன்னிப்பு குடியா, அவ சின்ன பொண்ணு. மன்னிப்பு குடியா, ஊரு கட்டுப்பாட்ட மீறின பொண்ணு, சின்ன பொண்ணா? அனுமான் கேக்குறது சரிதான். எனக்கு ஒரே பொண்ணு, மன்னிப்பு குடியா. அடிக்க முடியாது, மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பு குடியா, அவ அறியாதவ. அனுமான் சொன்னது சரிதான், குற்றம் குற்றமேதான். பொன்னிய இந்த ஊர்ல யாருக்கு வேணாலும் கண்ணால கட்டி வைக்கிறேன். பொன்னிய நான் கண்ணாலும் கட்டிக்கிறேன். அது எப்படி? என் மக தேலை கந்த கட்டினது ஊரடுக்கெல்லாம் தெரியும். மல்லி விஷயம் அப்புறம் பேசலாம். ஆமா, இதுதான் என் தீர்ப்பு. காலம் 7 நாளைக்குள்ள பொன்னிய கண்ணாலம் கட்டிக்கணும். காலான கண்ணாலம் கட்டிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஊர் தீர்ப்புக்கு அவமானம், இப்படி ஒரு பொண்ணு அவனுக்கு. சாமி, என் மேல வேணா கேஸ் போட்டுங்க. இந்த ஊருக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வாய முடியிடுறா ராஸ்கல். எங்க போயிட்டானுங்க? ஒருத்தனையும் காணோம். ஏ கலைவி, வாங்க. ஊர்ல எல்லாம் எங்க போயிட்டானுங்க? எல்லாரும் சின்ன துறை ஐயாவ பார்க்க போயிருக்காங்க. காளானும் போயிட்டானா? ராஸ்கல் இருக்கா? இருக்கா காளா? டேய் காளா! காலா வந்துட்டு சாமி.
துப்புரியாடா துப்பு நாயே. என்ன கொங்கிட்டு தான் மாறணும் தொட முடியும். போடா 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 போடா. என்ன பொண்ணு இங்க இருக்கு வந்த? நீ யாரு? என் மக பொண்ணு. என்ன வேணும்? நீங்க தான் காப்பாத்தணும். என்ன நடந்துச்சு ஊர்ல? என்ன நடந்தது? மல்லீஸ்வரன் சாபம் போட்டாரா? அன்னைக்கு நாட்டி ஆடம் அந்த பொண்ணுல நீ பொண்ணி. ஆமா சின்னதுர, கருமை காட்டுங்க சின்னதுர. விஷயத்த சொல்லுமா? ஆறுன போலீஸ்காரங்க கையில விலங்கு போட்டு வீதியில கூட்டிட்டு போகும்போது காவலாம மூஞ்சில துப்பி அவனை அடிச்சான் சின்னதுர. சின்னதுர மாறன காப்பாத்துங்க சின்னதுர. இவன் மாறன பத்தி பேச வந்துட்டா? அகங்காரி அடங்கா பிடாரி. இவனுக்கு என்ன திமுரு? மாறன்கிறது யாரு? உன் கணவனா? அவங்க ஒரு ஈழ பொண்ணுக்கு மாயப்படி போட்டு மயக்க வச்சுட்டான் சின்னதுர. உண்மைதானா பொண்ணி? மாறும் மேல எனக்கு ஆசைதான் சின்னதுர. நீங்க தான் காப்பாற்றணும். துரை, இவன் முதலே காலானுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு சின்னதுரை. மாறும் மேல எந்த தப்பு இல்ல. அவன் கையில விலங்க போட்டு வீதியில கூட்டிட்டு போறாங்க. நீங்க நான் காப்பாற்றணும் சின்னதுர. அர்த்தனாரி, அப்ப இது காதல் சம்பந்தப்பட்ட விவகாரம் போல இருக்கு. அர்த்தனாரி, போலீஸாரோட அவனை இங்க கூட்டிட்டு வாங்க. தர பொண்ணு அப்பாவி பொண்ணு, ஊரார் முடிவு. பொண்ணைய காளானுக்கு தான் கட்டி வைக்கணும். நான் இங்க கல்யாணம் நடத்த வரல. அவளுக்கு இஷ்டமானவன அவன். நீ போயிடு போயிடு. எதுக்காக இவன் அரெஸ்ட் செய்தீங்க? லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சிருந்தான். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? தகவல் வந்தது. தடயம் இல்லாம இவனை மாத்திரம் இங்க எப்படி அரெஸ்ட் செய்யலாம்? காலா சொல்லி தான் புடிச்சாங்க சின்னதுர. ஏன் பேசாம இருக்கீங்க? எஸ்ஐ ஊர்ல இல்லையா? இல்ல. உங்க ரெண்டு பேர் பேர்லயும் நான் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். அந்த விலங்க கழுத்து கும்பரந்தர. நீ போகலாம். நீ இவ்வளவு அன்பு வச்சிருப்பேன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு ராத்திரி நான் வர்றேன். நான் வருவேன். அவங்கள பாக்குறாங்க பொண்ணி.
மழையும் இல்ல இடியும் இல்ல, இதெல்லாம் ஊரை இயக்கிற அந்த மூப்பனுடைய வேலை. மாரா, ஊருக்காரங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சுதான் நானும் வந்திருக்கேன். நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். சின்ன துறையிட்ட சொன்னா நம்ம கல்யாணத்தை முடிச்சிடுவாரு. அப்புறம் இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போகலாம். இப்பவே போகலாம். என்ன சொல்ற? நான் வந்துட்டா எங்க அப்பா. கொஞ்ச நாள் போனா உங்க அப்பனையும் கூட்டிக்கலாம். சரிதானா? என்ன பொண்ணு, எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, தைரியமா இரு. நாளை ராத்திரி நான் இங்க வர்றேன். நாளை வேண்டாம், நாளை மறுநாள் வா. சரி. ஊருக்காரங்க வாங்கறதுக்கு என்ன வேணும் மூப்பா? நான் இப்ப மூப்பா உள்ள புகுந்துட்டா. என்ன வேணும் சொல்லு ஜக்கம்மா. ஊரோரப்படி நடப்பதே இல்லை, என்னை நம்ப. நடந்து போன தவறுக்கு மன்னிச்சிடு தாயே. என்ன பரிகாரம் உனக்கு செய்யணும் சொல்லு ஜக்கம்மா. மறந்து வச்சீர்கள். இப்பவே நிறைவேற்றிடும் தாயே. இன்னைக்கே ஒரு ஆடு வாங்கிடுறோம். வேண்டாம் வேண்டாம். வேற என்ன வேணும் தாயே சொல்லு ஜக்கம்மா. ஒரு கன்னி பெண்ணின்ற சர்க்காருக்கு தெரிஞ்ச எங்களை தூக்கல போட்டு வாங்கல தாயே. என்ன நீங்கள் உங்களையோக்கம்மா? ரத்த விஷயம் யோரிடத்திலும் சொல்ல வேண்டாம். நீங்கள் மட்டும் வந்தால் போதும், சர்க்காருக்கும் தெரியாது, தண்டனையும் கிடைக்காது. அந்த கன்னி பொண்ணு யாருன்னு சொல்லு தாயே. எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொண்ணு ஊர்ல இருக்கிறார், அவளைத்தான் பூஜைக்கு கொடுக்கணும். பொண்ணு செக்கம்மா. ஊரை காப்பாற்றணுமா இல்ல உங்களை காப்பாற்றணுமா? ரத்த பூஜை செய்யலன்னா ஊரே அழிஞ்சிடும். தெரிஞ்சுதோ உங்களுக்கு ஊர் வேணுமா பொண்ணு வேணுமா?
பல்லி, நாளை காலையில அக்கறை பள்ளத்துக்கு வருவாரு, நான் போகணும். பல்லி, இத நீ யார்கிட்டயும் சொல்லாதே. எங்க அப்பே ஹாத்தில விழுந்து செத்து போயேன்னு சொல்லியிருக்காரு. எங்க அப்ப நீ நல்லா பாத்துக்கணும். பாப்பியா மல்லி, ஆகட்டும் பொண்ணி, நான் என்னைக்கும் உன்னையும் அப்பனையும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். மூப்பல பாத்தீங்களே, என்னாச்சு? நாளை காலையில பொன்னி குடிச்சியும் முழுவையும் சக்கமாக பூசை பண்ணினா ஊர்ச்சாபம் போயிடுங்கிறாரு. சரிப்பா. நாளைக்கு காலையில அக்கறை பள்ளத்துக்கு போய் மாறங்கிட்ட சொல்லு, நாளைக்கு சாயந்தரம் வரணும்னு. மட்டும் மலையேறினா போதும். Thank you.
மண்டிக்கிட்டு மண்டிக்கிட்டு ஜக்கம்மாவே வேண்டிக்கம்மா. மாறண்டா உன்னை காப்பாத்து. இந்த சக்கமா முன்னாலே வச்சு என் பொண்ணை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். வேண்டாம்னா சக்கமாவே அடையாளம் காட்டட்டும். சக்கமா அடையாளம் காட்டல.